திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவித்து பாரதிய ஜனதா கட்சியினர் வெளியிட்ட படம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்ததாக கருதப்படும் திருவள்ளுவரின் உருவம் எப்படி தோன்றியது? வணக்கம், நான் விவேகானந்த். தமிழ்நாடு அரசு அங்கீகரித்துள்ள திருவள்ளுவரின் உருவப்படத்தில் திருவள்ளுவர் வெள்ளை உடை அணிந்து அமர்ந்திருப்பது போல காட்சியளிக்கிறார். 1959 வாக்கில் இந்த படம் வெளியிடப்பட்டு பரவலான பிறகு பெரிதும் இந்த படமே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த படத்தையே அதிகாரப்பூர்வ படமாக பயன்படுத்த வேண்டுமென அரசாணைகளும் வெளியிடப்பட்டுவிட்டன. இதற்கு பிறகு மிக அரிதாகவே அந்த படத்திற்கு மாறுபட்ட திருவள்ளுவரின் படங்கள் வரையப்பட்டிருக்கின்றன. ஆனால் முதன் முதலில் திருவள்ளுவருக்கு உருவம் கொடுக்கப்பட்டது எப்படி? 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலிருந்தே திருவள்ளுவருக்கு உருவம் கொடுக்கும் முயற்சிகள் துவங்கிவிட்டன. அந்த காலகட்டத்தில் சென்னை மாகாணத்தின் ஆட்சியராக இருந்த பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் திருவள்ளுவரின் உருவம் பொறித்த தங்க நாணயம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த நாணயத்தின் ஒரு புறம் திருவள்ளுவரின் உருவமும் மற்றொரு புறம் நட்சத்திரமும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாணயத்தில் திருவள்ளுவர் ஒரு சமண முனிவரை போல காட்சியளிக்கிறார். முகமும் தலைமுடியும் மழிக்கப்பட்டு தலைமேல் குடையுடன் இந்த நாணயத்தில் காணப்படுகிறார் திருவள்ளுவர். இந்த திருவள்ளுவரை உருவகப்படுத்த எந்த உருவத்தையும் எல்லிஸ் மாதிரிக்கு எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை. இவரை உருவகப்படுத்தியவர்கள் இவரை ஒரு சமண முனிவர் என்று கருதியுள்ளார்கள் என தெளிவாக தெரிகிறது. திருக்குறளில் ஆதிபகவன், மலர்மிசை ஏகினான், அறவாளி அந்தணன் என்று வரும் சொற்றொடர்கள் வள்ளுவ பெருமான் சமண சமயத்தைச் சார்ந்தவர் என்று சொல்வதற்கு வலுவான சான்றுகள் ஆகும் என்கிறார் இது குறித்து எழுதியிருக்கக்கூடிய கல்வெட்டு ஆய்வாளரான ஐராவதம் மகாதேவன். இதற்கு பிறகு 1904 இந்து தியாலஜிக்கல் மேல்நிலைப்பள்ளியில் தமிழ் பண்டிதராக இருந்த கோ வடிவேலு செட்டியார் என்பவர் திருக்குறள் மூலமும் பரிமேலழகர் உரையும் என்ற நூலை வெளியிட்டார். இரு பாகங்களாக வெளியான இந்த புத்தகத்தில் திருவள்ளுவரின் படம் திருவள்ளுவர் நாயனார் என அச்சிடப்பட்டிருந்தது. அதில் ஜடாமுடியுடனும் தாடி மீசையுடனும் மார்புக்கு குறுக்காக யோகப்பட்டை எனப்படும் துண்டை அணிந்தபடியும் திருவள்ளுவர் காட்சியளித்தார். ஒரு கையில் சின்முத்திரையுடனும் ஜபமாலையுடனும் மற்றொரு கையில் ஒரு ஓலைச்சுவடியுடனும் அந்த படம் இருந்தது. நெற்றியில் பட்டையும் நடுவில் குங்குமமும் இருந்தது. ஏன் இப்படி ஜடாமுடியுடன் கூடிய உருவம் கொடுக்கப்பட்டது என்பதற்கு ஒரு விளக்கமும் அந்த நூலில் இருக்கிறது. நாயனார் சுரூபஸ்துதி என்ற பாடலை அடிப்படையாக வைத்தே இந்த உருவம் திருவள்ளுவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு இந்த நூலின் ஆங்கில பதிப்பு வெளியான போது அதிலும் ஒரு திருவள்ளுவரின் படம் கோட்டு சித்திரமாக இடம்பெற்றிருந்தது. அதில் திருவள்ளுவர் ஒரு சைவ சமய அடியாரைப் போல காட்சியளிக்கிறார். கரங்களிலும் நெற்றியிலும் விபூதி பட்டையுடன் காட்சியளிக்கும் இவர் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருப்பதைப் போலவும் அவரை இரு அடியார்கள் தொழுவது போலவும் அந்த படம் இடம்பெற்றிருந்தது. இதனை சம்பந்தன் என்பவர் வரைந்திருந்தார். இதற்கு பிறகு சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் வெளியிட்ட நூல்களில் திருவள்ளுவரின் படங்கள் ஏறக்குறைய இதே தோற்றத்திலேயே இடம்பெற்றிருந்தன. இந்த படங்கள் தமிழ்நாட்டில் பல வீடுகளில் வைத்து வணங்கப்பட்டன. வேறு பலரும் திருவள்ளுவரின் படங்களை வெளியிட்டார்கள். அதில் பல படங்களில் யோகப்பட்டைக்கு பதிலாக மார்பின் குறுக்கே பூநூலும் இடம்பெற்றிருந்தது. 1950களில் பாலு சீனு என்ற சகோதரர்கள் கலை என்ற இதழை நடத்தினார்கள். அந்த இதழில் ஒரு திருவள்ளுவரின் படம் இடம்பெற்றிருந்தது. அந்த படத்தில் திருவள்ளுவர் எந்த மத சின்னமும் இன்றி இருந்தார். 1950களின் பிற்பகுதியில்தான் நாம் இப்போது காணும் வெள்ளுடை தரித்த வள்ளுவரை வரைவதற்கான முயற்சிகள் துவங்கின. இந்த முயற்சியை துவங்கியவர் கவிஞர் பாரதிதாசன். அவர் திராவிட கழகத்தைச் சேர்ந்த ராமச்செல்வன் என்பவருடன் சேர்ந்து வந்து ஓவியர் வேணுகோபால் சர்மாவை சந்தித்தார். மூன்று பேரும் சேர்ந்து திருவள்ளுவர் படத்தை உருவாக்க திட்டமிட்டனர். இதற்கான செலவுகளை ராமச்செல்வன் ஏற்றுக்கொண்டார் என்கிறார் திராவிட இயக்க ஆய்வாளரான க. திருநாவுக்கரசு. சென்னை பல்கலைக்கழகத்தின் திருக்குறள் ஆராய்ச்சி பகுதி இந்த படம் வரையப்பட்டது குறித்து திருக்குறள் திருவுருவப்பட விளக்கம் என்ற ஒரு சிறிய வெளியீட்டையும் கொண்டு வந்தது. தற்போதைய திருவள்ளுவரின் படத்தை அவர் ஏன் அப்படி வரைந்தார் என்பதற்கான விளக்கம் அந்த வெளியீட்டில் இடம்பெற்றிருந்தது. திருவள்ளுவர் கருத்துலகில் சிந்தனை வானில் வாழ்ந்தவர் என்பதால் அவரை சுற்றி மரம், செடி, கொடிகள், வீடுகள் ஏதும் இல்லாமல் அவரை சுற்றி அறிவொளி மட்டும் இருக்கும்படி இந்த உருவம் உருவாக்கப்பட்டது. தன்னுடைய சிந்தனை, செயல், ஆடை ஆகியவற்றை அழுக்கு தீண்டாமல் இருப்பதற்காக அவர் ஒரு சிறிய மரப்பலகை மீது அமர்ந்திருப்பது போலவும் அமைக்கப்பட்டது. தூய்மை நிறைந்த உள்ளம், தூய்மை நிறைந்த நோக்கு, தூய்மை நிறைந்த வாக்கு ஆகியவற்றை கொண்டிருப்பதால் திருவள்ளுவர் அவருக்கு வெண்ணிற ஆடை உடுத்தப்பட்டதாக அந்த வெளியீட்டில் கூறுகிறார் வேணுகோபால் சர்மா. பின்னால் வளர்க்கப்படும் குடுமியும் வெட்டப்பட்ட சிகையும் பல இனக்குழுக்களுக்கு அடையாளமாகிவிட்டதால் திருமுடியும் நீவப்படாத தாடியும் இருப்பது போல வரையப்பட்டது. இந்த படம் வரைந்து முடிக்கப்பட்ட பிறகு நாகேஸ்வரபுரத்தில் ஒரு வீட்டில் இந்த படத்தை வைத்தார் வேணுகோபால் சர்மா. காமராஜர், சிஎன் அண்ணாதுரை, மு. கருணாநிதி, நெடுஞ்செழியன், எழுத்தாளர் கல்வி உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்களும் இந்த படத்தை பார்வையிட்டு பாராட்டிவிட்டு சென்றனர். பிறகு இந்த படம் 1960 சிஎன் அண்ணாதுரையால் காங்கிரஸ் மைதானத்தில் இந்த படம் வெளியிடப்பட்டது. பிறகு இதே படம் மத்திய அரசால் தபால் தலையாகவும் வெளியிடப்பட்டது.
திமுக சட்டமன்றத்துக்குள் வந்த பிறகு திருவள்ளுவர் உருவப்படத்தை சட்டமன்றத்தில் வைக்க வேண்டும் என மு கருணாநிதி கோரிக்கை வைத்தார். அதற்கு பதிலளித்த முதல்வர் பக்தவச்சலம், மு கருணாநிதி ஒரு உருவப்படத்தை வாங்கியளித்தால் வைப்பதில் ஆட்சேபனை இல்லை என்றார். இதற்கு பிறகு 1964 மார்ச் 23 தமிழக சட்டமன்றத்தில் வேணுகோபால் வரைந்த திருவள்ளுவரின் உருவத்தை அன்றைய துணை குடியரசுத் தலைவரான ஜாகிர் ஹுசைன் திறந்து வைத்தார் என்கிறார் திருநாவுக்கரசு. இதற்கு பின் மு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலேயே இந்த படம் அரசு பேருந்துகள் அனைத்திலும் இடம்பெற செய்யப்பட்டது. இந்த படமே அரசால் அங்கீகரிக்கப்பட்ட திருவள்ளுவர் படமாக அறிவிக்கப்பட்டு தமிழக அரசால் அரசாணையும் வெளியிடப்பட்டது. இந்த படத்தின் அடிப்படையிலேயே சென்னை மயிலாப்பூரில் அமர்ந்த நிலையில் திருவள்ளுவரின் சிலை உருவாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.